போத் பார்ட் ஒன் த ஹான்ட் ஷிப் விக்கி கவுஷில் ஒரு ஷிப்பிங் கம்பெனியில் சர்வே ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிட்டுருக்காரு ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவரோட ஒய்ஃபு அவரோட குழந்தை ரெண்டு பேருமே வந்து இறந்துருவாங்க அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு வந்து இவரும் ஒரு காரணம் அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வு வந்து இவர் வந்து உறுத்திக்கிட்டே இருக்கும் நிறையா ஆலோசினேட்லாம் பண்ண ஆரம்பிப்பார் அவரோட ஒய்ஃப் அண்ட் குழந்தைய எல்லாருமே வந்து அவர் கண்ணு முன்னாடி அடிக்கடி தெரிவாங்க பட் வாலண்டியராகவே வந்து அதை வந்து எதுவும் அவாய்ட் பண்ணாமல் தன்னோடய ஒய்ஃப் அண்ட் குழந்தையும் வந்து தன் கண் முன்னாடி தெரியணும் அப்படிங்கிறதுக்காக எதுவுமே பண்ணாமல் இருப்பார் நைட்டு வந்து அவருக்கு தூக்கம் வராது ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அவருக்கு இருக்கும் ஸோ இவரோட வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் மும்பையில் சீபேர்ட் அப்படிங்கிற ஒரு பெரிய கப்பல் வந்து கரை ஒதுங்குது கப்பலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா யாருமே இல்லை ஸோ எப்படி இவ்வளோ பெரிய கப்பல் வந்து கரையில் ஒதுங்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த கப்பலை வந்து சீக்கிரமாக டிஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒர்க்கு வந்து விக்கி கௌஷலுக்கு வந்து கொடுக்கப்படுது ஸோ இவர் ஒரு நாள் உள்ளே எப்படி என்ன இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்டு கூட சேர்ந்து உள்ளே போய் பார்க்க போகிறாரு போகும்போது வந்து அங்கே ஒரு பேய் இருக்கிறத வந்து ரெண்டு பேருமே பார்த்துடுறாங்க அந்த பேயும் வந்து அவங்க பார்த்துருக்கா ஆனால் வந்து கொள்ளலை ஸோ உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து யார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கும்போது அந்த கப்பலை பற்றி இன்னும் நிறையா விஷயங்கள் வந்து தெரிய வருது ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஒரு பொண்ணு மாட்டிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து தெரிய வருது ஸோ அந்த பொண்ணை வந்து அவங்க பேய்கிட்டேருந்து காப்பாற்றினாங்களா இல்லையா அப்படிங்குறதான் படத்தோட கதை ஸோ அந்த படத்தில் அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கப்பலை வந்து அவங்க காமிச்ச பதும் ஒரு கரையுதங்கின கப்பலை வந்து விஎஃப்எக்ஸ் மூலமாக ரொம்ப அற்புதமாகவே காமிச்சிருக்காங்க அண்ட் கப்பலோட இன்டீரியர் ஸோ அதையும் வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க ஒரு பாலடைஞ்ச கப்பல் ஸோ அந்த ஆர்ட் ஒர்க் எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது அண்ட் அதை தாண்டி கேஸ் மூலமாக நிறைய இடங்கள் நம்மளை வந்து பயமுடுத்தியிருக்காங்க பட் ஸ்டோரி வைஸ் பார்த்திங்கன்னா பெருசாக இம்ப்ரெசிவாக எதுவுமே இல்லை ஒரு வழக்கமாக ஒரு பேர் என்ன ஸ்டோரி இருக்குமோ அந்த ஸ்டோரி தான் இது கூடவே இந்த கப்பல்குழப்பே அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு அதுவும் வந்து முன்னாடி கோஷிப் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் படத்தை வந்து அதை அதை ரிலேட் பண்ணி வந்த மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அதை தாண்டி படத்தில் புதுசாக சொல்கிறதுக்கு வந்து எதுவுமே இல்லை ஸோ டைம் பாஸுக்கு வந்து ஒரு தடவை கண்டிப்பாக பார்க்கலாம் ஸோ அதை தாண்டி பெருசாக வந்து இம்ப்ரெஸ் எதுவும் இல்லை இந்த படத்தில் நன்றி வணக்கம்